வணக்கம். உங்களின் அகத்திய சித்தன். எது சரிங்கிற பாடத்தில் சமய புத்தகங்கள். பைபிள், குரான், பகவத்கீதை, இந்த மாதிரி ஏகப்பட்ட சமய நூல்கள், வேதங்கள் அப்படி இப்படி நிறைய இருக்குது. இதெல்லாம் எது சார் நான் வந்து ஃபாலோ பண்ணட்டும் அப்படின்னா, ஒருத்தர் என்ன பண்ணார்னா அமேசான் காட்டுக்கு போனார். அமேசான் போனார், அது வரைக்கும் யாருமே போனதில்லை. அவர் போயிட்டு வந்துட்டு அவர் பிரம்மாண்டத்தில் அப்படி நீர்வீழ்ச்சி, பசுமை எங்கே பார்த்தாலும், உயரமான மரங்கள், அதெல்லாம் பார்த்துட்டு வந்து பிரம்மாண்டத்தில் பார்த்துட்டு அப்படி பிரமிச்சு போய் ஊர் போகிறார். அவரை வந்து அவருடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு வந்து பார்க்குறாரு, எப்பா நானும் வரேன்னே, இருந்தாலும் கடைசி நேரத்தில் வர முடியல, எப்படி இருந்தது அது, என்ன சாமி பிரம்மாண்டம்டா அப்படின்னார். அப்படியா, எனக்கு லைட்டாக குறிப்பு கூட, நீ போயிட்டு வந்ததெல்லாம் எப்படி இருந்ததுன்னு ஒரு குறிப்பு கூட அப்படின்னாரு. உடனே அவருடைய பாடுறா, இவனுக்கு குறிப்பு கொடுத்தோம்னு வச்சுக்குவேன், இவனும் வந்து போயிட்டு வருவான், இவனும் அதை அனுபவிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து குறிப்பு கொடுத்தார். முதல்ல இங்கே இப்படி போனேன், அங்கே என்ட்ரன்ஸ் இப்படி இருந்தது, அதுக்குள்ளார காட்டுக்குள்ளே இப்படி போனேன், அங்கே ஒரு நீர்வீழ்ச்சி இருந்தது, பறவைகள் இங்கே இருந்தது, அப்படி இப்படி அப்படி எல்லாம் அப்படியே ஒரு விவரிக்கிறார், எல்லாம் நோட் பண்ணிக்கிட்டார். ரெண்டு நாள் கழித்து பார்த்தா ஊரில் இருக்கிற எல்லோரும் அந்த குறிப்பை வச்சுட்டு இருக்கான். அமேசான் கார்டன் ஒன்று இருக்குது, எங்கெங்கே இது இருக்கும், சூப்பராக இருந்தது அப்படின்னு சொல்லி எல்லாம் வச்சுட்டு தெரியிறான். சரிப்பா, அமேசான் கார்டன் யாரெல்லாம் போகிறீங்கண்ணா, குறிப்பே எங்கே இருக்குது, அப்புறம் எப்போனாலும் போய்க்கலாம்ப்பா, அது பார்த்து திருப்தி வந்துருச்சு இல்லை. இதுதான் சமய நூல்கள். என்னை கேட்டால் யாரும் சமய நூல்களை எழுதி இல்லாமல் இருந்தால் இன்னும் ரொம்ப நல்லா இருந்திருக்கும். ஏன்னா அதை ஃபாலோ பண்ணுறதில்ல, அதை கையில் வச்சுட்டு பெருமைக்காக வச்சுக்கிட்டு இருக்கும், ஃபாலோ பண்ணுறது. இன்னொரு விஷயம், எந்தெந்த சமய நூல்கள்னால் உங்களை மிரட்டுற மாதிரி ஒரு சின்ன வார்த்தை ஏதாவது இருக்குது, நீ இப்படி பண்ணினா நரகத்துக்கு போவேன், இப்படி பண்ணால் உன்னை வந்து பொறிச்சு எடுத்துருவாங்க எண்ணெயில், இந்த மாதிரிலாம் இருந்தது அப்படின்னா தண்டனை கிடைக்கும், இப்படிலாம் இருந்ததுன்னா அந்த புக்கை ஓப்பனே பண்ணாதீங்க, ஒரு வாரமாக வச்சுருக்கேன். அது என்ன புத்தகமாக இருந்தாலும் சரி, அதெல்லாம் ஒரு தனி மனிதனுடைய சிந்தனைகளை தவிர வேறு எதுவுமே இல்லை. சொல்லுவாங்க ஆனால் கடவுள் வந்து சொல்லி எழுதினார் அப்படின்னு, கடவுள் வந்து சொல்லி எழுதி அவரை புரிய வைக்கிற அளவுக்கு அவர் என்ன பிச்சைக்காரன் அவன், அப்படிலாம் இல்லை. அவருக்கு எப்படி புரிய வைக்கணும் அவருக்கு தெரியும், எனக்கு புரிய வச்சார்ல, எழுதி படித்தா புரிய வச்சார், சும்மா டச் பண்ணால் போதும் புரிஞ்சு போயிடும். அவருக்கு வந்து எப்போ நம்ம அதுக்கு வந்து தயார் நிலையில் இருக்கணும், அவ்வளோதான், தயார் நிலையில் இருந்தால் அவர் வந்து பிடிச்சிக்குவார். அதை விட்டுட்டு அவர் தான் கடவுள் சொல்லி தான் எழுதினார், கடவுள் அனுப்பின ஆள் தான் இவர், கடவுளே வந்தார், இதெல்லாம் போட்டிருந்தாங்கன்னா தயவு செய்து அதெல்லாம் எடுத்து படிக்காதீங்க, வேஸ்ட் ஆஃப் டைம். அது படிச்சிங்கன்னா உங்களுக்கு டைம் பாஸ் ஆகும் ஒரு டைம், அது விட்டுருங்க அவ்வளோதான். உங்களிலிருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள், நீங்கள் தான் உண்மை. நேற்று நடந்தது, நாளைக்கு நடக்க போகிறது, இன்றைக்கி இப்போ என்ன நடக்குது, இதுதான் உங்களுக்கு தெரியும், அங்கே இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். எந்த புத்தகமும் வேணாம், ஒரு விஷயம், ஏதோ ஒரு பெரிய சக்தி இருக்குது அப்படின்னு நம்பிக்கையை வருவதற்கு மட்டும்தான் இந்த புத்தகங்கள். அந்த நம்பிக்கையை கொடுத்துருச்சு அப்படின்னா அந்த புத்தகங்கள் இனிமேல் தேவையில்லையா. நான் அமேசான் காட்டுக்குள்ளார நுழைஞ்சிடணும் சார், அந்த போய் பயணம் பண்ணும், கையில் புக்கை வச்சுக்கிட்டு இங்கேயே சுற்றிட்டு இருக்கிறதுல என்ன அர்த்தம் இருக்குது. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்களுடைய யூடியூப் சேனலுக்கு முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த யூடியூப் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கோர்சஸ் போட்டிருக்கோம். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா எங்களுடைய வெப்சைட் அட்ரஸ்க்கு வந்தீங்க அப்படின்னா அதில் ஃப்ரீ கோர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா யூடியூப் கோர்சஸையும் லிஸ்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பிடித்த கோர்ஸை நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி ப்ளே பண்ணலாம். நன்றி.